ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நந்தினி என்றென்றும் புன்னகை சீரியல்களில் நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை கவிதா. தமிழ் தெலுங்கு அப்படின்னு ஏராளமான படங்களில் நடிச்சிருக்கிற சீனியர் நடிகையான கவிதா தன்னோட மகன் சாயிரூப கொரோனா தொற்றுக்கு பறி கொடுத்துருக்காங்க. தமிழ் படங்களில் ஹீரோயின்லிருந்து அம்மா கேரக்டர் வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவங்க தான் நடிகை கவிதா. ஆட்டுக்கார அலமேலு, நாடோடி தென்றல், அமராவதி உள்ளிட்ட ஏகப்பட்ட படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த இவங்க தெலுங்கு சினிமாவிலையும் பாப்புலராக இருக்காங்க. தமிழ் தெலுங்கு சினிமாவில் வெற்றிகரமாக வளம் வந்தப்புறமா சீரியல்களில் தற்போது நடிச்சிட்டு வராங்க. ஜி தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர என்றென்றும் புன்னகை சீரியலில் முக்கியமான கேரக்டரில் இவங்க நடிச்சிட்டு வராங்க. போன வருஷம் கொரோனா முதலலை ஆரம்பித்தப்பயே ஷூட்டிங் வேலைகளுக்கு தற்காலிகமாக பிரேக் கொடுத்துட்டு குடும்பத்தோடு வீட்டிலேயே இருந்துட்டு வந்தாங்க கவிதா. எந்த நிலையில் தற்போது கொரோனா இரண்டாவது அலையில் இவருடைய கணவர் தசரதராஜ் மற்றும் மகன் சாய்ரூப் ரெண்டு பேருமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்தாங்க. இதில் கவிதாவுடைய மகன் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்துட்டு வந்துச்சு. கடைசியில் நேற்று அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. கவிதாவுடைய கணவர் தசரதராஜ் தற்போது தீவிர சிகிச்சையில் இருந்துட்டு வராங்க. தமிழ் தெலுங்கு திரையுலகத்தை சேர்ந்த பலரும் நடிகை கவிதாவுக்கு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிச்சுட்டு வராங்க.